வந்து இந்தியாவில் வந்து 6வது பெரிய ஆலமரம் இது. இன்னும் 5 எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டேமில் வந்து ஒரு 2 பேர் செத்துட்டாங்க, ஃபிலிம் ஆக்டருங்க. அங்கே ஷூட் 4000 ஹவர் வீடியோ நோடபேக்கு பப்ளிக். அதாதமேலே நமக்கு ಈ ಯೂಟ್ಯೂಬ್ ಕಡೆ ಅಮೌಂಟ್ ಬರುತ್ತೆ ಅಂತ ನಮ್ ಸಿಮ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಮ್ಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸಿಮ್ ವಿಸಿಟ್ ಪಡ್ರ ಮಂದ ಸೀಕ್ರ ಮಂದ ವಿಸಿಟ್ ಪಣ್ಣ ಇನ್ನಾವು ತೆರ್ಯಾದು ಇಂದ ಇಡತ್ತಲ್ಲ ಏನಾ ರೊಂಬ ನಲ್ಲ ಪ್ಲೇ. ಹಲೋ ಎಸ್ ಡಿ ಎಫ್, ನಮ್ಮ ಇನ್ನಿಕ್ ಹೆಂಗ ವಂದ್ಕರೋನಾಕ್ಕ ದೊಡ್ಡದ ಆಲದ ಮರ ಪಕ್ಕ ತಾ ವಂದ್ಕರೋ. ಇದು ಉಳ್ಳ ಏನಾಗದನ್ ಸೊಲ್ಟು ಪಾಕ್ಲಾ ವಾಂಗ. இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் பழமையான ஒரு ஆலமரம். அதுக்கு தான் இது பேர் தொட்டது ஆலமரம். என்னத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மரத்தில் இவ்வளோ பேர் வளர்ந்துக்குது, அதனால தான் இதுக்கு தொட்டது ஆலமரம்னு பேர் வச்சுக்கிறாங்க. இன்னும் நிறையா பியூட்டிஸ் உள்ள நான் சொல்கிறேன் வாங்கோ. இது ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றது நம்ம பார்த்துலாம் வாங்கோ. இது உள்ள வரதுக்கு எதுவும் சார்ஜஸ் இல்லை, ஃப்ரீ இது உள்ளே வரதுக்கு. அப்புறமா டைமிங்ஸ் என்னென்னு நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்கோ. இந்த டைமிங்ஸ் பார்த்தா விசிட்டிங் ஹவர்ஸ் பாருங்கோ, 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு வந்தீங்கன்னா 5:30 மட்டும் இந்த டைமிங்ஸ் போவோம். அப்புறமா இது உள்ளே என்னென்ன ப்ராஃபிட், இது உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அலோட் இல்லை எதுவும். அப்புறமா எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது, இந்த ரோப்ஸ் எதுவும் பிடிச்சி ஆடக்கூடாது, ப்ளஸ் மரம் ஏறக்கூடாது. அப்புறமா எந்த ஆக்டிவிட்டிஸ் விளையாடக்கூடாது பசங்க உள்ளோ. அப்புறமா ஃபுட்ஸ் எதுவுமே அலோட் இல்லை, ஃபுட்ஸ் ஜூஸ் எதுவும் அலோட் இல்லை. அப்புறமா ட்ரீ எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது, எதுவும் கட் பண்ணக்கூடாது, எதுவும் பிடிச்சி இருக்கக்கூடாது. அப்புறமா மெயின்டைன் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கணும், உள்ளோ டஸ்ட்பினில் போடணும்லாம். அப்புறமா செடி மேலெலாம் நடக்கக்கூடாது, ப்ளஸ் எதுவுமே எட்டி ஒதிக்கூடாது, எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாக்க வந்து செப்பரேட்டாக ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இன்னொன்னாக்கா இது வந்து இந்தியாவில் வந்து 6வது பெரிய ஆலமரம் இது. இன்னும் 5 எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் போட்டுக்கிறாங்க. வாங்க இங்கே பார்க்கலாம். இந்த 5 எங்கே இருக்குதுனாக்கா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆந்திரா பிரதேஷில் இருக்குது. இது வந்து 19107 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று அங்கே இருக்குது. செகண்ட் வந்து குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 17520 இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டில். இன்னொன்று வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது, 16769 ஸ்கொயர் ஃபீட்டில் உத்தரப்பிரதேஷில். கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 16531 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்றுக்குது. இன்னொன்று தெலுங்கானாவில், 5வது இடம் வந்து தெலுங்கானா, 12267 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கேக்குறது. இது வந்து 6வது, இது 6வது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11000 ஸ்கொயர் ஃபீட் கிட்டே வரும். அதாவது 3 ஏக்கர் இருக்குது இங்கே. இந்த 3 ஏக்கரும் இங்கே ஃபுல் சுற்றி இவ்வளோ கவர் பண்ணுக்குது இந்த ரோப்ஸ் ஃபுல்லாகவே. நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். ப்ளஸ் சொன்னீங்கன்னா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹேண்ட்வர்க்ல இருக்கிறது. இது க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க. ஒரே ஒரு மரத்தில் ஃபுல்லாக வளர்ந்துக்கிறது இதெல்லாம். இந்த ஃபுல்லாக இதெல்லாம் வந்து ஒரே மரம் தான், ஏதோ தனித்தனியான மரம்லாம் கிடையாது. அது வேரில் அப்படியே கனெக்ஷன் ஆகி வளர்ந்துக்கிறது தான் இது. வாங்க உள்ளே போகலாம், இன்னும் நிறையா உள்ளே பார்க்கலாம். வாங்க போயிட்டு இங்கே வந்து பாருங்கள். இங்கே ஒரு கோயிலுக்கு இது உள்ளோ. இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி தேவாலயா. இங்கே உள்ள ஒரு கோயிலுக்கு இது. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து வந்து ஒரு 60லேருந்து ஒரு 80 ஃபீட் இருக்கும் மேலே ஹைட்டு. ரொம்ப நல்ல ஒரு ஹைட் தான் இது. முன்னாடி என்னன்னாக்கா இங்கே பாருங்க, நிறையா மரங்கள்லாம் வந்து உயிட்டுக்குது, கீழே ரொம்ப மரம் உயிட்டுக்குது. ஃபஸ்ட் வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுவுமே உய்யாது. இப்போ நிறையா கட் பண்ணிட்டுக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பட் மரம் உயிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். யாருனா வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்க, என்ன ஆகும் தெரியாது இந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப நல்ல பிளேஸு, நம்ம இந்தியாவில் வந்து 6வது இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குதுனாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணோம். ஏன்னா 5 இடத்துக்கு நம்மளால் போக முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா 5 வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற வாசம் நம்மளால் போக முடியாது. பக்கத்தில் இருக்கிற நம்மளுக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் பார்க்கலாம். ஃபேமிலியாக வரவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வந்து இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தே பார்க்கணும். ஏன்னா லைஃப்பில் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இருக்குமா என்னான்னு தெரியாது, நம்ம ஃபியூச்சரில் இருக்கும்போது பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம், போக போக நிறையா ஒன்றும் இருக்குது. மரங்க வீட்டுக்கு மெயின் அதுதான் பெரிய பிரச்சனை. பாருங்கள் ரொம்ப பழமையான வரும், 400 வருஷன்றது அவ்வளோ சாதாரணமாக இல்லை. எல்லா கட்டாயும் கீழே உயிட்டுக்குது, நிறையா இது இங்கே உயிந்து எல்லாம் கட்டாயிருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு மரம் தான், இப்போ கட்டாயி உயிந்துக்கிறாசம் உங்களுக்கு அந்த இது தெரில.
எச்டிஎஃப் நம்ம ஃபைனலாக இங்கே பார்த்து முடிச்சாச்சு. நம்ம இன்னும் 5 கிலோமீட்டரில் ஒரு டேமுக்குது, அந்த டேம் பார்த்துக்குன்னு அங்கே டேம் கட்டை நல்லா இருக்குது, அதை சுற்றி பார்த்துன்னு அப்படியே வேறு எங்கன்னா போகிற மாதிரி இருந்தாக்கா போகலாம். அப்படி இல்லைனா நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதா அங்கே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க நம்ம போகலாம். ನಾವು ಇನ್ನೇನು ನಿಯರ್ ಡ್ಯಾಮ್ ಡ್ಯಾಮ್ ರೋಡ್ ಬಂದ್ವಿ, ಡ್ಯಾಮ್ ಹತ್ತತ್ರ ಇದ್ದೀವಿ. ಇನ್ನೊಂದು 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾವು ಡ್ಯಾಮ್ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಡ್ಯಾಮ್ ಹತ್ರ ಏನು ಸ್ಪೆಷಲ್ ಏನು ಅಂತೆಲ್ಲ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೀವಿ ನೋಡಿ. ಸಿಂಹನ ಹಿಂದಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ ನನ್ನ ಗಾಡಿಯಲ್ಲಿ, ಗಾಡಿ ಕೂಡ ತುಂಬ ಫಾಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಈ ಸೂಪರ್ ಸ್ಕ್ವೇರ್ ಚಾನಲ್ ನೀವು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದ್ದೀರಾ, ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೂ ಶೇರ್ ಮಾಡಿ. ಆದಷ್ಟು ಬೇಗ ನಮಗೆ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಏನಂದ್ರೆ ಆದಷ್ಟು ಬೇಗ 1000 ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಆಗ್ಬೇಕು, 1000 ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಆಗ್ಬೇಕು. 4000 ಅವರು ವಿಡಿಯೋ ನೋಡಬೇಕು ಪಬ್ಲಿಕ್. ಅದಾದ್ಮೇಲೆ ನಮಗೆ ಈ ಯೂಟ್ಯೂಬ್ ಕಡೆಯಿಂದ ಅಮೌಂಟ್ ಬರುತ್ತೆ ಅಂತ ನಮ್ಮ ಸಿಮ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಮ್ಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸಿಮ್ ಅಂತ ಇದು ಮೈನ್ ಅಕೌಂಟ್, ನಾವೆಲ್ಲ ಸಿಮ್ಗೆ ಸಪೋರ್ಟರ್ಸ್. ಸಿಮ್ ಅಂತ ಬೆಳಿಬೇಕು ಅಂತ ನಮ್ಗೊಂದು ಆಸೆ ಅಷ್ಟೇ. ನೋಡೋಣ, ದೇವ್ರಿದ್ದಾರೆ, ದೇವ್ರ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ, ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಆಶೀರ್ವಾದ ಇರಬೇಕು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯವ್ರಿಗೂ ಶೇರ್ ಮಾಡಿ ವಿಡಿಯೋನ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಸಿ, ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗೋತಾರ. ಯಾರೋ ನಮ್ಮ ಹುಡುಗಪ್ಪ ಬೆಳೀತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಲ್ವಾ? ಯಾರ್ಯಾರ ಬೆಳೀತಾರೆ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದು ನಮಗೆ ಅವ್ರಿಗಿಂತ ಇದೆ ನಮ್ಮ ಹುಡುಗನ ಬೆಳೆಸ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ನಾವು ಇಷ್ಟು ಸುತ್ತ ಅವ್ರಿಗೆ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವು ಇಟ್ಟಬೇಕು ನಮ್ಮ ಸಿಮನ್ನು, ನೋಡೋಣ ಅದೇನಾಗುತ್ತೆ. ನೀವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯವ್ರಿಗೆ ಶೇರ್ ಮಾಡಿ ಆದಷ್ಟು. ನೋಡಿ, ಇದು ಮಂಚನಬೆಲೆ ಚೆಕ್ ಪೋಸ್ಟ್, ಇದು ಇಲ್ಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಡ್ಯಾಮು ಮಂಚನಬೆಲೆ ಡ್ಯಾಮ್. ಆ ಕಡೆಯಿಂದ ತಿಪ್ಪಗೊಂಡಲ್ಲಿ ಜಲಾಶಯ, ಈ ಕಡೆಯಿಂದ ಮಂಚನಬೆಲೆ ಡ್ಯಾಮು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ನಾನು ಆಗಲೇ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ ಒಂದು ಪ್ಲೇಸ್ ತೋರಿಸ್ತೀನಿ ಅಂತ, ಆ ಪ್ಲೇಸ್ ನಾವು ಬಂದಾಯಿತು. ತುಂಬ ಕಷ್ಟ ಆಯಿತು ಗಾಡಿಲಿ ಹತ್ತೋದಕ್ಕೆ, ಗಾಡಿ ಬಂದಿಲ್ಲ, ಕಷ್ಟಪಟ್ಕೊಂಡು ಬಂದ್ವಿ ಅಲ್ಲಿಂದ. ನೋಡಿ, ಅದು ಮೈನ್ ರೋಡು, ಅಲ್ಲಿಂದ ಇದೆಲ್ಲ ಹತ್ಕೊಂಡು ಬಂದ್ವಿ ಗಾಡಿ ತುಂಬ. ಆ ಪ್ಲೇಸ್ ನೋಡಿ, ಈಗ ಮಂಚನಬೆಲೆ ಡ್ಯಾಮು, ಆ ಕಡೆಯಿಂದ ತಿಪ್ಪಗೊಂಡಳ್ಳಿ ಜಲಾಶಯ, ಈ ಕಡೆಯಿಂದ ಮಂಚನಬೆಲೆ ಡ್ಯಾಮು. ಅದೆಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ವ್ಯೂವು, ಬನ್ನಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೋಗೋಣ ಮೇಲೆ. ಹಲೋ SDF, ನಮ್ಮ ಇಪ್ಪ ಡ್ಯಾಮ್ ಕಡೆ ಒಂದಾಚಿ ಕೀಳು ಪೋನ ಡ್ಯಾಮ್ಕ್ಕೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೊಂದಿಕ್ರೋ. ಇದು ಮಂಚನಬೆಲೆ ಡ್ಯಾಮು. இந்த டேமில் வந்து ஒரு 2 பேர் செத்துட்டாங்க, ஃபிலிம் ஆக்டருங்கோ. அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது அது மேலேருந்து வந்து கிளைமேக்ஸ் எடுக்கும்போது செத்துட்டாங்க. கன்னட பிக்சர் பார்த்தீங்களா, மாஸ்திகுடின்னு ஒரு படம், துனியா விஜய் சார் அவர் ஹீரோ இந்த பாண்ட படத்தில், கர்நாடகாவில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கூட. அது மேலே வந்து கிளைமேக்ஸ் எடுக்கும்போது 2 பேர் வந்து அவங்க ஸ்விம்மிங் தெரில ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன். அப்போ கூட நிறைய பேர் இருந்தால் அங்கே காப்பாற்றுறதுக்கு, ஆனால் காப்பாற்ற முடியல அது உள்ளோ. பட் சேர் நிறைய இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் 2 பேர் செத்துட்டாங்க. அந்த டேம் தான் இது, நம்ம அந்த டைமை பார்க்குறதா வந்துக்கிறோம் மேலே. இன்னும் அவ்வளோ தூரம் போயிட்டு பார்க்கலாம் வாங்க, இன்னும் என்னென்னாகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மேலே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், கீழே வந்து ரோட் சரியில்லை, இது மேலே வர மாதிரி அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம வேலையை வந்துக்கிறோம். நம்ம இங்கே க்ளீனாக சுற்றி பார்த்துன்னு நம்ம கீழே போயிட்டு அப்படியே டேம் கட்ட போயிட்டு விளாட்டு போகலாம் வாங்க போகிறது. மேலே பார்த்த டேம் அந்த தண்ணி வந்து இங்கே தான் வருது, வரும் தண்ணி இங்கே வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ரோடு இருந்துச்சு மேலே ஃபஸ்ட்டு, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரோடு நல்லா இருந்துச்சு, இப்போ ரோடு வந்துட்டு அந்த சில வழியில் போகிறதுக்கு. இப்போ எல்லாம் அப்படிக்கா சுற்றி தான் போயிருக்காங்க மாதிரி தெரிஞ்சுங்க. தண்ணி கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்ரீனாகுது, விளாட முடியுமான்னு தெரில. இப்போ என்ன வாங்க நம்ம போய் பார்க்கணும் தண்ணி. இங்கே தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தெரிற மாதிரி இருக்குது. தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி வந்து ரொம்ப கம்மி தான் பாருங்க. அங்கே ஒரு பாப்பா விளையாடுச்சுங்கிறார் பாருங்க, தண்ணி கம்மியாக தாக்குது.
நம்ம வேற இடத்துக்கு போயின்னு வரோம். அதனால வந்து நம்ம இப்போ தண்ணியில் விளாடல, தண்ணியில் விளாட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம், சும்மா நனைஞ்சிடும், அதனால நம்ம விளாட மாட்டோம். நம்ம ஷாவந்துருகா போயின்னுக்குறோம், அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஷாவந்துருகா அப்பெல்லாம் வாங்க, யாரெல்லாம் வந்து விசிட் பண்ணுற மாதிரி தான் வந்து விளாட்லாம். கம்மி ஆள் தான் இருக்குது தண்ணி, இது கம்மியாகலாம். அந்த சைடில் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, சொன்னாங்க ஒரு 15 ஆள் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அந்த பக்கம் பார்க்கல, விளாட்ற மாதிரி இருந்தால் பசங்க வந்து இங்கே வந்து விளாட்லாம் பாருங்க. கம்மி தண்ணியில் எல்லாம் ஆடிங்கிறாங்க பாருங்க, அங்கெல்லாம் ஆடிங்கிறாங்க. இது ஒரு இது வந்துட்டு இருக்குது, அதுதான் பார்க்குறது ரொம்ப பெஜாராகுது. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இங்கே வந்து குச்சிருந்தோம், குச்சிருந்தோம் அது உள்ளால போயின்னு வந்துருந்தோம். பட் ஆனால் இப்போ ரோடு வந்துருக்குது ஃபுல்லாக, அந்த டேம் எல்லாம் ஃபுல் டேமேஜ் ஆகிருக்குது. சரி வாங்க போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணுறது தானே. அங்கே பாருங்க டேம்லேருந்து தண்ணி வந்துருக்குது. அங்கே தண்ணி வந்து நம்ம இப்படிக்கா இருந்து அப்படிக்கா போகிறது. நம்ம மேலேருந்து பார்த்தோம், மேலேருந்து பார்த்துருந்து அங்கே ஒரு ஏரி இருந்துச்சு. அந்த அந்த தண்ணி வந்து இங்கே டேம்லேருந்து வரும், டேம்லேருந்து வந்து இப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா நம்ம பார்ப்போம் காட்டின பாருங்க. அங்கே தான் விளாட்றது. அந்த இது வந்துட்டு இருந்துச்சுங்களா, ரோடு ரோடு கட்ட டேம் தான் வந்துட்டு இருந்துச்சுங்களா, அங்கே இது. இப்போ நம்ம எங்கே நின்று பேசிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மீன் அண்டை வந்து மீன் வச்சுருக்காங்க, அந்த கடைக்கு தான் வந்துக்கிறோம். வாங்க வாங்க மீன் போட்டு சொல்லிக்கிறோம், போய் பார்க்கலாம் வாங்க. மீன் போட்டுன்னுக்குறாங்க பாருங்க, நம்ம இந்த மீன் தான் போட்டு சொல்லிக்கிறோம். அண்டி இப்போ வெறுகலாக வச்சுட்டுக்கிறாங்க அடுப்பில், இப்போ தவால வந்து மீன் போடுறாங்க. இங்கே இங்கே வந்தீங்கன்னா மீனெல்லாம் ஆறாமல் சாப்பிட்லாம். அதை வந்து 80 ருபீஸ், 100 ருபீஸ், 70 ருபீஸ் சொல்லுங்கிறாங்க. வந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அப்படியே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்துச்சு பாருங்க, ஃபிஷ் சாப்பிடுங்கிறாரு. ஃபிஷ்ஷுக்கு எதாவது சட்னி வர போட்டு தந்துங்கிறாங்க பாருங்க, கார சட்னி மாதிரி தான் நம்ம ஒன்றும் சாப்பிடல, சாப்பிடலாம். என்ன பாருங்க, என்ன அழகாகுது உங்களுக்கு. நான் வீடியோ போடும்போது தெரியும், செம்ம அழகாகுது இந்த வீடியோ. வேற லெவல் இந்த இடம், நம்ம எதிர்பார்க்கல, இந்த மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்கல. நான் நம்ம வந்து மேலே போகணும் பார்க்குறது, அதுங்க பாருங்க அது மேலே போகணும், மலை மேலே போகணும். 4:30 ஆயிருக்குது, இது மாதிரி நம்ம ஏறுத்துக்கே ஒரு 9 மணி 8 மணி ஆகும். அது